அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஎன்பிஎஸ்சியில் போயிடுவேன்னு நம்புறவங்க கை கொடுங்க. 5 மாசம் டைம் இருக்கு. வெரி குட். ஃபர்ஸ்ட் கான்பிடண்டா முதல்ல நம்பணும். சிலபஸை பார்த்துருக்கவங்க கை கொடுங்க. டவுன்லோட் பண்ணி சிலபஸை பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன்றவங்க கை கொடுங்க. அதுல திருக்குறள் எத்தனை அதிகாரம் கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு எது தேவையோ அதை தாண்டி எளிய படிக்க கூட. ஒவ்வொருத்தர் அடுத்தவங்க சொன்னதை கேட்காதீங்க. முதல்ல சரியான நபர் முதல்ல இங்க வந்ததே நல்ல தூக்கம் பாதி வெற்றிக்கு சமம். நீங்க சரியான டோச்சர்டையும் சரியான கைடையும் வந்து சேர்ந்ததே முதல்ல அது வந்து இயற்கையோ இறைவனோ உண்மையாவே அதுவே உங்களுக்கு வந்து சரியான இடத்துக்கு வர்றது வந்திருக்கீங்கன்றதே உங்களுக்கு பாதி வெற்றிக்கு சமம். விஜயை பொறுத்த வரைக்கும் 100 பேர் அட்மிஷன் போட்டா 85 பேர் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் கவுன்சில் ஒரு 6 பேருக்கு கிடைக்கும். 87 வரைக்கும் வாங்கி தந்துடுவாப்ல. 100 பேருக்கு அட்மிஷன் போட்டா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல 79 வாங்குவாப்ல. அடுத்து ஒரு 6-7 வாங்கி தந்துடுவாங்க. மொத்தம் 87% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரே நம்பர் இவர் தான். நான் மதுரையில் எல்லா அகாடமியில நான் கிளாஸ் எடுக்கிறேன். விஜிட்டையும் எடுத்திருக்கேன். என்னோட பணி சூழல் காரணமா இப்ப நான் கொஞ்ச நாள் வராம இருக்கேன். எக்கனாமி எடுத்திருப்பேன். அதனால நான் இந்த போட்டி பெறுக்குறதுல 21 வருடங்கள் நான் அனுபவம். ஒருத்தர் பார்த்தோன்னே ரிசல்ட் வாங்கிடுவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு நீங்க சொல்லிடுவேன். உங்க நீங்க ரொம்ப ஹைலி எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. ஒருவேளை ஒண்ணு மட்டும் தான் செய்யணும், அதை மட்டும் தான் மறுபடியும் செய்யணும், அதே தான் செய்யணும். 3 வேளை செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும், படிக்கணும். இதை தாண்டி எந்த சிந்தனைக்கும் போகக்கூடாது. வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தின் மூலம் வருவது. வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தின் மூலம் வருது. நிச்சயமாக சந்தேகம் தோற்றவர்கள் கேட்டுப்பார். வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தின் மூலம் வருவது. நிச்சயமாக சந்தேகம் தான் தோற்று போனவர்கள் கேட்டு பாருங்க. தோத்து போன என்ன சொல்லுவான்? எனக்கு லட்சியம் என்ன? வெற்றி அடைஞ்சு என்ன சொல்லுவான்? உங்க பிள்ளை சொன்னது என்ன சொன்னாங்க? ஒண்ணு செய்யணும், அதே தான் செய்யணும், கன்சிஸ்டன்ஸா படிக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், பிராக்டிஸ் இருக்கணும். சரியா? ஒரு அரை மணி நேரம் நேஷனல் மூமெண்ட் படிக்கணுமா? அடுத்து 1.5 மணி நேரம் பெடலிங் பண்ணணும். பெருமை வந்து கார்பஸ் கலசன்றது ஒரு பக்கம். நம்ம பாட பிரிவுகளே ஒரு மேக்ஸ் கிளாஸ். அதுக்கடுத்து தூக்கி போட்டு வந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்கலா ஒரு 1.5 மணி நேரம் திங்க் பண்ணனும். ஒரு 10 நிமிஷம் பிரேக், 1.5 மணி நேரம் தியரிட்டிக்கலா திங்க் பண்ணணும். இப்படி பெடலிங் பண்ணினீங்கன்னா மாத்தி மாத்தி ஒரு ஆர்ட்ஸ் ஒரு சயின்ஸ் ஒரு ஆர்ட்ஸ் ஒரு சயின்ஸ் பெடலிங் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வராது. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து நான் சிக்ஸ்த் தமிழ் படிச்சு முடிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா பாட உங்க குழந்தைய பிள்ளைகளோட நோட்டை இதை வாங்கி கீரீடை வாங்கி பாருங்க. ஒரு 1.5 மணி நேரம் இதை படிக்கணும், 1.5 மணி நேரம் ஹிஸ்டரி படிக்கணும், 1.5 மணி நேரம் சயின்ஸ் படிக்கணும். 20-24 அடிக்கணும். இது வந்து இன்னொன்னு வெற்றி யாருமே திறமையானவங்களும் இல்லைங்க. இப்ப யாருமே இப்ப நான் 10th 348 மார்க், 12th 610 மார்க். 2 மாசம் தான் படிச்சேன். 285 படிக்க ஆரம்பிச்சோம்னா கிழமை மறக்கும், தேதி மறக்கும். இது வரணும். இது வர ஆரம்பிச்சுன்னா உங்க உள்ளுணர்வு சொல்லு உங்ககிட்ட நம்ம இதுல போயிடுவோம். பொங்கல் இது வந்து எப்படி பண்றது? இதை தவிர வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. கிடையாது. பிராக்டிஸ் மேக் ஏ பெர்ஃபெக்ட் பர்சன். டேக்கிங் இஸ் ஈஸி லைஃப் சக்சஸ். எவர் கடினமான முடிவுகளை சரியான தர்மத்தில் எழுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மேம்பாடு அடைகிறார்கள். அப்படி எடுக்க தயங்கம்னா கூட அப்படியே நிச்சயிக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டுறணும். கல்யாணம், சுபகாரியம், ரத்த உறவு சம்பந்தப்பட்ட இறப்ப தவிர வேற எதுக்குமே போகக்கூடாது. காது குத்துறாங்க, அக்கா மக சடங்கு தேவையே இல்லை. அக்கா மக சடங்குனா வேலை இருந்தாலும் அக்கா மகளே கொடுப்பான். மோரா மட்டும் ஜெயிச்சுட்டு போடான்னு பேசிக்கா போல அடிப்படை சொல்றேன். அப்ப வந்து குவாலிட்டிய அப்கிரேட் பண்ண நீங்க முதல்ல படிக்கணும்னு முடிவெடுத்துறீங்கன்னா கன்சிஸ்டன்ஸா படிக்கணும். முதல்ல
ஒரு ரெண்டு நாள் முழுக்க முழுக்க உட்கார்ந்து படிச்சுட்டா மூணு நாள் படிக்காம இருக்க கூடாது. கன்சிஸ்டன்ஸா இருக்கும், தொடர்ச்சியா படிக்கணும். யூனிட் முதல்ல சிலபஸ் தாண்டி வெளியில போக கூடாது. விஜய் அதெல்லாம் கரெக்டா கைட் பண்ணுவாப்ல. விஜய்ட்டு எனக்கு பிடிச்சது என்னன்னா யங் பிளட் எனர்ஜெட்டிக் பிரச்சனை தமிழ்நாட்டிலே போர்த்து ரேங்க் கிடைச்சாப்ல குரூப்ல. நானும் அதே எக்ஸாம் எழுதுறேன், நான்லாம் 150 ரேங்க் பின்னால இருந்தேன். ஆனா நம்மகிட்ட படிச்சவர் போர்த் ரேங்க் அடிச்சாப்ல. அந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட தான் படிச்சாப்ல. டிக்கெட்ல டீ சாப்பிட போறப்ப சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பத்தி பேசி முடிச்சிருக்கோம். குரூப் ஒன் மெயின்ல எப்படி பிரசன்டேஷன் பண்றது சொல்லி பினான்சியல் ரிலேஷனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷனை லீஸ் ரிலேஷனை மூணைய பேசி முடிச்சிருக்கோம் தந்துருவோம். அவ்வளவுதான், நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன் அவரு இதை விட்டுட்டீங்கன்னு அப்படின்னு. ஆமா விஜய் அப்படின்னு அந்த மாதிரி அதாவது பாரம் கிடைச்சா நல்லதுன்னு நினைக்காதீங்க, கிடைச்சி ஆகணும்னு நினைக்கிறேன். கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு போட்டி தருவோம்னு எடுத்தீங்கன்னா இப்ப இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல வந்து 2 லட்சம் 20 லட்சம் பேர் அப்பியர் ஆவாங்க. போன முறை 17 லட்சத்துக்கு மேல போச்சு. இப்ப அந்த ரெட்ரெச்மெண்ட் ஆட்குறைப்பு சொல்லி இண்டஸ்ட்ரியல் செக்டர் ரொம்ப வீக்கா இருக்கு, சிக் ஆகி போயிருக்கு. அதனால ரெட்ரெச்மெண்ட் ஆகி நிறைய பேர் வெளியில இருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்குள்ள உரிய வேலை இல்லை. அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க, அவனோட கடைசி செல்டர் கடைசியா இருப்பிட எதாவது நம்புறான், இந்த டிஎன்பிசி தான் நம்புறான். ஆனா ஏறக்குறைய 20 லட்சம் பேர் அப்பியர் ஆவான். இல்ல எக்ஸாம் டேட் தெரிஞ்சவங்க 2 லட்சம் பேர் தான், 10% மட்டும் தான் எக்ஸாம் டேட் தெரியும். மீதி வேறலாம் கிடைச்சா நல்லதுன்னு போடுவாங்க. இந்த 2 லட்சம் பேர்ல தான் நீங்க இருப்பீங்க. ஒரு அகாடமியில போய் ஏதோ ஒரு அகாடமியில போய் சேர்ந்து படிக்கணும்ன்ற சிலபஸ் வச்சு படிக்கிறவங்க 2 லட்சம் பேர். இந்த 2 லட்சத்துல 10% 20,000 ரியல் காம்படிட்டர் ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர். ஒரு ஸ்விம்மர் ஒரு ஸ்விம்மிங்க 1 கிலோமீட்டர் வைக்கிறோம்னா 800 மீட்டர் வரைக்கும் எல்லாரும் அடிச்சு வந்துருவாங்க. கடைசி 200 மீட்டர் திரும்பி பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டேன். ரியல் ஸ்விம்மர் இருப்பா பாருங்க, ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் கோச்சிட்ட பயிற்சி எடுத்தே மட்டும்தான் வருவான் 200 மீட்டர். அதனால 600 மீட்டர் வரைக்கும் எப்படி இருப்பான், தட்டாக்க பத்தாங்க அடிச்சு வந்துருவான், போட்டி போடுவான், அவனை நம்மளோட போட்டி போடுவான். ஒரு கடைசி மேல திரும்பி பார்த்தா யார் ப்ரொஃபஷனல் ஸ்விம்மரா, ப்ரொஃபஷனல் கோச்சிட்ட பயிற்சி எடுத்தே மட்டும்தான் தனியாக அந்த கேப்பு தெரிய தனியா தெரியும் உங்களுக்கு. வந்து அதை எண்ட்ல வந்து ஒரு 3 கொஸ்டின் ஏத்தி அடிக்கிற டெக்னிக்கலா நல்லா தெரியும். முதல்ல எல்லாரும் படிச்சதையும் படிக்கணும், ரிசல்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவும் படிக்கணும். முதல்ல பேசிக்கா எல்லாரும் படிக்கிறது 160 கொஸ்டின் பேசிக் கான்கிரீட்டு, 160 வந்து இது. அதுல வந்து 2 லட்சம் பேர் எக்ஸாம் எடுத்தா இப்ப எல்லாருமே 160 அடிச்சிடாங்க. ஆனா கட் ஆஃப் 175 175 அடிச்ச ஒருத்தர் கிடைக்கும், ஒருத்தர் கிடைக்காது. அப்ப 176 அடிக்கணும், 78 அடிக்கணும், நல்ல போஸ்ட் முடிச்சிருக்கா 81 வரைக்கும் அடிக்கணும். இந்த டெக்னிக்லாம் விஜய்க்கு நல்லா தெரியும், ஏன்னா அது சக்சஸ் அவர் வந்து சக்சஸ் பண்ணி காமிச்சார். அதை வந்து ரொம்ப யங் பிளட்லயே சாதிச்சு காமிச்சார். அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல சரியான இடத்துல வந்திருக்கீங்க. ஒன்னு ஒரு வேலை செய்யணும், இதை மட்டும்தான் செய்யணும், வேற எந்த வேலையும். நீங்க இப்போ டீ குடிக்கிறோமா அந்த டம்ளர் கூட எடுத்து வைக்க கூடாது. வீட்டுல அப்படிதான் வளர்ந்துருப்பீங்க. நாடா பாக்குறத விட்டுருங்க, ஆண்ட்ராய்டு பாக்கிய லட்சுமி பாக்குறேன், நான் ஒருவர் பாக்குறேன். இதெல்லாம் திறந்தா மட்டும்தான் இது ஏறக்குறைய தவ மாதிரி. இல்லைன்னா ரொம்ப காய, அதாவது இறங்குனா முழுசா இறங்குங்க. நான் வந்து சொல்றேன், நான் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட பாத்திருக்கேன். உங்க உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு சொல்லணும், சொல்லாம அப்பா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு, அண்ணன் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாருன்னா அந்த எண்ணமே விட்டுருங்க, கை விட்டுருங்க. உங்களுக்கு தேவை ஒரு வேகண்ட் தான், அந்த ஒண்ணு எனக்கு பிசியா, பிசியில ஒண்ணு இருக்கு அது எனக்கு போதும். யாருமே என்ன சேஸ் பண்ண முடியாது, ஐ கேன் டூ எனிதிங், ஐ கேன் டூ அச்சீவ் எனிதிங், என்னால எதனால சாதிக்க முடியும் நம்புங்க. இன்னொன்னு சக்சஸ் பண்றதுக்கு வந்து பிரில்லியன்ட் தேவையில்லைங்க, ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். நான் டிகிரி முடிக்கிறப்ப 17 பேப்பர் அறியுது, குரூப் 4 பாஸ், குரூப் 2 பாஸ், குரூப் 2 இன்டர்வியூ போகல. ஏன்னா போனா குரூப் 4 வேலையை படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப அப்ளிகேஷன் வந்து பேப்பர் அப்ளிகேஷன் போடுறது டிகிரி கிடைச்சிட்டேன், பெர்சன்டேஜ் மார்க்ல அவைட்டிங் வருது ரிசல்ட் எழுதிட்டேன். ஆனா குரூப்புக்கு இன்ட்ரி போனா குரூப் 4 நான் டேம்பரிங் பண்ணிருக்கேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. அதனால குரூப் 2 இன்ட்ரி போலாம், அடுத்த குரூப் 2 பாஸ் பண்ணுவோம். அது கரெக்டா அந்த ஸ்கெட்ச் மட்டும் பிடிச்சா எல்லாமே எடுக்கும். நான் டிஎன்பிசில ஒரு 5-6 அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், எஸ்எஸ்சி வாங்கினேன், ரயில்வே கிடைச்சிச்சு. என்னன்னா அந்த பேசிக்கா என்ன கான்செப்டா அந்த புத்தி சொன்னதான், அதாவது பாலம், அதாவது பாலம் நேஷனல் மூமெண்டா, அது மூலம் தெரிஞ்சுக்கிறோன்றதுக்கெல்லாம் இப்ப காலம் இல்லை. கண்டிப்பா ஒரு மணி ஒரு நாள் இதைதான், இதை தவிர வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க உங்க உங்களோட எல்லா எண்ணங்களுமே அதாவே வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வீட்டுட்டு உங்க வீட்டை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. தன்னிலை மறந்து இன்னைக்கு கிழமை என்ன,
இன்னைக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமைன்னு. ஒரு படிக்க ஆரம்பிச்சு ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு கிழமை என்னன்னு கேட்டா தெரியும் 12 அப்படின்னு, 12 தேதி 26 12 13 இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஏறக்கூட அவன் இதாகிட்டான், அதாவது வாழ ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இந்த 20,000 பேர் இருக்கா பாத்தீங்களா, இவன்தான் ரியல் காம்படிட்டர். இதுல ஏற்கனவே ஆல்ரெடி எம்ப்ளாய்டா இருக்கக்கூடிய குரூப் 4 இருக்க குரூப் 2 வருவான், குரூப் 4 இருக்க மறுபடியும் குரூப் 4 எழுதுவான். அவனுக்கு 1,500 பேர் மறுபடியும் ரெடியா இருக்கான். 5,000 வேக்கன்ட்ல 1,500 வெளியே எடுத்தாச்சு, மீதி எவ்வளவு இருக்கு 4,000 வேக்கன்ட் இருக்கு. அந்த 1,500 பேரு போவான் போகாம கூட இருப்பான். அப்ப மீதி எவ்வளவு வேர்க்கன் இருக்கு 4,000 வேர்க்கன் தான் நீங்க எழுத போறீங்க. இதுல தமிழ் மீடியத்துக்கு 20% எடுத்து வச்சிருவான், இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும்போது அவுட். ரிசர்வேஷன்லாம் போக நீங்க எழுதக்கூடிய போஸ்டோட எண்ணிக்கை 400 மேல இருக்காது, 5,800 அங்க இருக்கும். நீங்க எழுதக்கூடிய குவாலிஃபிகேஷன் உங்களோட இதுக்கு கிரைட்டரியா ரிசர்வேஷன் விமன் இதெல்லாம் திருச்சி பார்த்தா கடைசியில் எழுதக்கூடிய எண்ணிக்கை 400. முடியும், கண்டிப்பா முடியும். இது ஆனா ஒண்ணு சப்ஜெக்ட் கண்டிஷன் போனை யூஸ் பண்றேன், ஒரு 1 hour போனை பாருங்க, 1 hour தாண்டி போனை எடுக்காது. நான் ஃப்ரெண்ட்லியா சொல்றேன், நெருக்கமா சொல்றேன், நீங்க போனா பாத்தீங்கன்னா கவன சிதறல். ஒரு 10 நிமிஷம் கூட அந்த பேச ஆரம்பிச்சு 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒரு போனை 1 மணி நேரத்துக்கு மேல போனை 7 to 8 ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்க. அந்த 1 hourல சாட்டிங்க ஸ்டார்ட் பண்றது நைட் 10 மணிக்கு, சாப்பிட்டயா சாப்பிட்டேன், என்ன இட்லி தொட்டுக்க பொடி சட்னி என்ன சட்னி, 11 மணிக்கு என்ன சட்னி, தக்காளி சட்னி வேற வேற போன் பண்ணி பேச வேண்டியதானே. ஒரு மாய உலகத்துல வாழ்றோம், இதெல்லாம் நீங்க திறந்தா மட்டும்தான் ரியல் லைஃபுக்கே நீங்க வர முடியும். அந்த மாய தோற்றத்துல இருக்க வரைக்கும் நீங்க தேட்டர பிள்ளையா தான் இருக்கும், மாய தோற்றம் தேட்டர பிள்ளை. அந்த அது அந்த ஒரு உலகத்தை சிம்பிளா என்ன டெக்னாலஜி வந்து நம்ம புறக்கணிக்க முடியாது, அது இல்லாம வாழ முடியாது. ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல அந்த போனை யூஸ் பண்றது எவ்வளவு மிஸ்டிருக்காங்க பரவாயில்ல, நம்ம குடும்பம் தானே நம்மளுக்கு எதுவும் வெளியில இருக்காங்க. 1 மணி நேரம் 6 to 7 1 hour என்ன பண்ணதோ அந்த 1 மணி நேரத்தை மீதி யூஸ் பண்ண. இதுல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செய்யணும். அடுத்து நம்மள நம்மளுக்கு இது தொடர்பா இருக்கக்கூடிய பியர் குரூப்ப மட்டும் கூட சேரும். அடிமை கூட வரப்போகுதுடா, போறோம்டா, தூக்குறோம்டா, கட்டுறோம்டா, நியூ இயர் பார்ட்டி கேக் வாங்குறோம்டா, ஆளுக்கு 50 ரூபா போடுறோம்டா. ஒரு நாள் கேக் வெட்ட போனீங்கன்னா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை தான் மது இருந்துட்டு அதனால வரக்கூடிய 3 நாள் தலைவலி போயிடுச்சு. அந்த நிகழ்வை பேசி பேசி 1 வாரம் உங்களை தாக்கும். அதனால எந்த கேள்வியான விளையாட்டு பொருளை செய்யவே செய்யாது, இதெல்லாம் செஞ்சா வாழ்க்கையில பின்னடையதான். அந்த மாதிரி வேடிக்கையான விளையாட்டு முதல்ல திறந்துருங்க. ஆண்ட்ராய்டு போனா 1 hour மேல யூஸ் பண்ண இல்ல சார், நான் படிக்கிறது தான் பயன்படுத்துறேன். ஆனா நம்ம புத்தி சொல்லுவோம், ஆனா மனசு வந்து அதுலதான் போகும். அதை பார்ப்போமே, டிஸ்னி ஹாட்ஸ்டார் பார்ப்போமே, ஃபேஸ்புக்ல பார்ப்போமே, அது பார்த்தா டைம் அப்படியே புழுங்கிடும், புறக்கணிக்கவே முடியாது. 1 மணி நேரத்துக்கு மேல அதை பயன்படுத்தாது. அந்த 1 hourல கிளாஸ் தொடர்பா எதுவும் வந்துச்சுன்னா அதை பாருங்க, அதுவே பிரையாரிட்டி வந்தாமல் சப்ஜெக்ட் கண்டிப்பா கிளாஸ் படி தொடர்பா இருக்கிறது மட்டும்தான். இன்னொன்னு, இந்த ஆன்லைன்ல படிக்கிறது விட்டுருங்க, தியரட்டிக்கலா கிளாசிக்கலா படிங்க. அதுதான் நீங்க ஒரு பாடத்தை ஒரு லெசன் படிச்சீங்கன்னா, பிசிக்ஸ்ல நியூட்டன்ல படிச்சீங்கன்னா அதை படிச்சுட்டு கிரைண்ட் பண்ண முடியும். ஆன்லைன்ல கிளாஸ் வந்து உங்களுக்கு கிரைண்ட் பண்ண முடியாதுன்னா அவர் எடுத்துட்டு போயிடுவார், யூடியூப்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு போயிடும். நீங்க படிக்கிறப்ப பாடத்தை நீங்க படிக்கிறப்ப அந்த இடத்துல நிப்பாட்ட முடியும், புரியல. F3 -F2 சொல்றான் அப்ப அத அனதர் போர்ஸ் தான், இது எங்க நம்ம யோசிக்கிற டைம் தானும். அப்படி படிக்க படிச்சுக்கிட்டே போகாதீங்க, வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணும், வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணும். பெடலிங் பண்ண, பெடலிங்னா என்னது, ஒரு பிசிக்ஸ், ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு தமிழ், ஒரு பாட்டனி,
ஒரு தாங்க இது ஜாக்கிரதி ஜாக்கிரதி வந்து செமி சயின்ஸ் ஆனா அது வந்து இதுல ஹிஸ்டரியில இது சோசியல்லாம் வச்சிருக்கேன் சோசியலே சயின்ஸ் தான் ட்ரெண்ட்ல வந்து சோசியலே சயின்ஸ் தான் பெடல் நீங்க வந்து இப்படிதான் நீங்க பண்ணணும் ஒரே இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதான் வழி சரி அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் இன்னைக்கு மட்டும் நான் ஆறாவது மூணு நாள்ல படிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணுமே நின்றுட்டேன் ஒண்ணுமே நின்றுட்டாரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் அதிகபட்சம் கவனம் இருக்க முடியாது 40 நிமிஷம் மீறி வச்சிருக்கேன் 2 மணி நேரம் நான் உட்காந்து படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தப்பு 40 நிமிஷத்துல அரை மணி நேரம் தான் புக்காக்கு போக்க சொல்ல முடியும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு லேசா நடந்து போயிட்டு யாராவது என்னடா என்ன செய்ய மறுபடியும் போய் உட்காந்துடணும் அப்படியே போயிடக்கூடாது அப்படியே விஜய் படம் வந்துருச்சுடா அஜித் படம் வருதா அதுல போகக்கூடாது லைட்டா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் முடிஞ்சா ஒரு டீ தண்ணி லேசா குடிச்சுக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்னுக்கு வந்துடும் பழைய பொசிஷனுக்கு வந்துடும் நான் ஏன்னா 40 நிமிஷத்து அதனால பீரியடே அப்படி வச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 40 நிமிஷத்துக்கு மேல உங்க அட்டென்ஷன் கொண்டு வர முடியாது இப்ப விசிட்டர் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபேக்கல்ட்டில என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை எங்கேயும் புக் பண்ணீங்க இங்க மெட்டலி இப்பதான் இப்பதைக்கு இங்கதான் இருக்கீங்க எல்லாரும் அட்டென்ஷன்ல இருக்கீங்க வகுப்பு எடுக்கிறப்ப நம்ம பாடம் எடுத்துருப்போம் நீங்க நிதால நடந்துகிட்டு இருப்பீங்க செவ்வாயில நடந்துட்டு இருப்பீங்க வீட்டுல மாவு இன்னைக்கு நைட் என்ன செய்யறது சட்னி அம்மா சட்னி வச்சு தருவாங்களா இல்ல பொடி வச்சு தருவாங்களா நீங்க அந்த யோசனை உலகத்துல இருப்பீங்க இங்க இருக்க ஃபேக்கல்ட்டி என்னன்னா உங்களை இவங்களே எங்கேயாவது கூட்டி போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டோம் ஒரு ஹூமரசா ஒரு டாபிக்கை கூட்டி ஒரு வார்த்தையை போட்டுட்டு உங்க அட்டென்ஷனை இவங்க ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த் சொல்லுங்க நாங்களே உங்களை கூட்டிட்டு போய் ஒரு ஜோக்க வடிவடி ஜோக்க சொன்னோடனே எல்லாரும் அட்டென்ஷன்ல போவீங்க அங்கிட்டு மனசு அலப்பைக்குள்ள உங்களெல்லாம் எல்லாத்தையும் இடத்துல போயிட்டு அடிவாளி ஜோக்க சொல்லிட்டு பதினஞ்சு ரிட்டர்ன் வந்தே கொண்டு உட்கார வச்சுருவோம் அந்த அளவுக்கு ஃபேக்கல்ட்டி வச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஜோக்கம் பாதி வெற்றிக்கு சொன்னா சரியான இடத்துக்கு வந்துருக்கீங்க கரெக்டா கைட் பண்ணுவாப்புல மெட்டீரியல் கொடுக்குற படிங்க படிக்கிறதால வேற இந்த வேலை செய்யாது தொழில் ரீதியா படிக்கணும் கட்டட வேலை பாக்குறது எப்படி காலையில டூல்ஸ் எடுத்துட்டு அவர் கரண்ட் எடுத்து வேலைக்கு போறாரா ஒரு கார்பெண்டர் எப்படி அவரு டூல் எடுத்துட்டு வேலைக்கு போறாரா அது மாதிரி தொழில் ரீதியா படிக்கணும் மனித மூளை 21 வயது 23 வயதுக்கு அப்புறம் தான் மனித மூளை முழு வளர்ச்சி அடையுது ஆனா இந்திய சமூகம் 21 வயது 23 வயதுல படிப்பை நிறுத்திடும் நீங்க இப்ப 6வது புக்கையும் 10வது புக்கையும் எடுத்து பாருங்க இந்த புக்க நம்ம படிச்சவங்க தான் இது தெரியாம இப்ப வந்திருக்கோமே இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு திருக்குறள்ல இவ்வளவு விஷயம் இருக்கா இத நம்ம மனப்பாடம் பண்ணி டீச்சிங் வந்து உங்களுக்கே தெரியல ஏதோ மனப்பாடம் பண்ண பிராக்கெட் 2 மார்க் 3 மார்க் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு கட்டிட்டு வந்துட்டோம் இப்ப நீங்க 6வது எடுத்து பாத்துக்கோங்க படிச்சிருப்பீங்கல்ல இவ்வளவு புக்ல இவ்வளவு விஷயம் இருக்கா ரசிச்சு படி லவ் பண்ணுங்க புக்கை லவ் பண்ணுங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இன்ற ஒரு தகவல் இது ஒவ்வொன்றே பசி அப்படியே இருக்கணும் பசி 3 பசி இருக்கு 1 வயிற்று பசி இந்த உலகம் இயங்குறது இதுக்குதான் இயங்குது இந்த வயிற்று பசி 2வது உடல் பசி இந்த வயிற்று பசி கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் இந்த உடல் பசி வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் அடுத்து அறிவு பசி சாகர் வரைக்கும் விடா நீங்க அந்த தொட்டனை தூர் மணற்கனி மாந்தருக்கு கற்றனை தூர் மறைவு கரெக்டா நீங்க தொட்டுட்டீங்கன்னா விஜயலா வந்து அறிவு பசியில அடைஞ்சு பசியில போற பசியில இருக்கும் யாரையாவது உள்ள தள்ளி விடணும்ன்றதுல இருக்கா ஆனா அவருக்கு தேவையான கேண்டிடேட் கிடைக்கணும் அட்ரா பண்ணிட்டீங்க அடிக்கணும் ஒரு எத்தனை ரவுண்டு சார் அடிக்க 5 ரவுண்ட் அட்ரா அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும் வெற்றி பெற்றவங்க கேட்பாங்க அந்த மாதிரி நீங்க படிக்கணும் பிசிக்ஸ் எடுத்தோம்னா பிசிக்ஸ் சார் நீங்க கேட்பாங்க நான் ஹிஸ்டரி எடுத்தோம்னா ஹிஸ்டரி சார் கேட்பாங்க பாலிட்டி எடுத்தா பாலிட்டி நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேஜரா சார் கேட்கிற அளவுக்கு ஃபேக்கல்ட்டி வச்சிருக்காங்க இங்கிட்ட இருக்க ஃபேக்கல்ட்டியில ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஃபேக்கல்ட்டி தமிழ்நாடு முழுவதும் போகக்கூடிய ஃபேக்கல்ட்டி
இப்ப எனக்கெல்லாம் டைம் இல்ல, ஆனா அதுலயுமே ரெண்டு மூணு கிளாஸ் இழுத்து கூப்பிட்டு வாங்கிடுவோம். அது மாதிரி உங்களுக்கு ஃபேக்கல்டி நல்ல ஸ்டேபிளான ஃபேக்கல்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட் கரெக்டா துண்டு எடுத்து கொடுத்து அவங்க கையில கொடுத்துருவாங்க, கரெக்டா கைட் பண்ணுவாப்புல பயன்படுத்திக்க. ஆனா அவர் கொடுக்கறதுக்கு ரெடி, கடை எடுத்தாலும் கொள்வார்கள். நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களோட ஒர்க்கு 90% நீங்க தான், 10% தான் அவர் ஒரு கோச்சா செயல்பட முடியும். சாத்தான் போயிட்டோம்ல அவர் பார்த்து ஏதாவது நம்ம கரெக்ட் பண்ணி தச்சு விட்டுருவாரு அப்படின்னு ஒருபோதும். நீங்க முயற்சி பண்ணாத வரைக்கும் ஒருபோதும் சாத்தியம். அவர் விசில ஓதி பந்து அடுறான்னு சொல்லுவாரு, நீங்க தான் பத்தடிக்க. லெப்ட் எக்ஸ் வாங்கி ரைட்ல தூக்குடா, செகண்ட் போஸ்ட் தூக்குடான்னு சொல்லுவாப்புல. அவர் வந்து அந்த டெக்னிக்கை தான் சொல்லுவாப்புல, தூக்குறது அடி பந்த லெப்ட் எக்ஸ்ல வாங்கி ரைட் ரைட்ல செகண்ட் போஸ்ட் யார் தூக்கணும், நீங்க தான் தூக்கணும். அந்த டெக்னிக் சொல்றாருல, செஸ்ட்ல வாங்கி லெப்ட் தூக்கி ரைட்ல தூக்குடான்னு சொல்ற அந்த டெக்னிக் கரெக்டா சொல்லுவாப்புல. நடத்திக்கிறதுக்கு அப்புறம் இது வந்து வரும், இது ஏற்கனவே கேட்டாங்கன்னு சொல்லுவாப்புல. மார்க் பண்ணிக்கிறோம், அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். ஃபேக்கல்டி ரொம்ப ஸ்டேபிளான ஃபேக்கல்டி தான். சரியா, தோத்து போனவங்க தான் பல காரணம் சொல்லுவாங்க, வெற்றி பெற்ற ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு 5 மாசம்ன்றது போதுமான டைம் தான். சிலபஸ் கொஞ்சம் கூட இருக்கு, இப்போ வந்து சிலபஸ் கொஞ்சம் கூட இருக்கு, படிக்க முடியும், கொஞ்சம் கடினம். ஆனால் சரியான வழிகாட்டுதல்ல விஜயிருக்காப்புல கண்டிப்பாக 85% 88% ரிசல்ட் கொடுப்பாங்க, கொடுத்துருக்காப்புல. அதனால உங்களுக்கு அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அடுத்தவங்களை பார்க்கவே பார்க்காதீங்க, புக்கு கொடுக்குற அவர் சொல்றதை மட்டும் கேளுங்க, கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ஆப்சன்ட் ஆகாதீங்க. அந்த வரக்கூடிய நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, அட்டன்ஷனா ஈஸி வேண்டும் சக்சஸ் அப்படிதான். எவர் கடினமான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான முடிவு எடுக்கிறாரோ அவர்கள் வாழ்வு. இது வந்து சரியான நேரம், டெர்மினல் பாயிண்ட். இன்னொன்று, சக்சஸ் யாருமே பிரில்லியன்ட் இல்லைங்க, ஹார்ட் ஒர்க்கர் தான். யாருமே பிரில்லியன்ட், 10th 12th நல்ல மார்க் எடுத்துருந்தா தான் டாக்டர் பேப்பர் இன்ஜினியர் பேப்பர். நான் முடிச்சு வெளியே வரப்போ 17 பேப்பர் அறியுது. ஆனால் எம்எஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் படித்தவங்கள நான் தூக்குறேன், அடிச்சு தூக்குறேன். ஏன்னா எனக்கு எப்படி படிக்கணுன்ற டெக்னிக் எனக்கு என்னோட சீனியர் சொல்லி கொடுத்தேன். பணத்துலேருந்து வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஒட்டு ஒர்க்கு போடணும், ஒர்க்கு போட்டால் கண்டிப்பாக ஆசைப்படவும் உங்க தகுதியை மேம்படுத்திக்க. உங்க காலில் வந்து புரியும் எல்லா அப்பாயின்மெண்ட்டும் எனக்கு வந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைச்சிச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடைச்சிச்சு, ரயில்வே கிடைச்சிச்சு, பேங்க்கும் கிடைச்சிச்சு. நான் வந்து இந்த மாதிரி பரீட்சைக்கெல்லாம் நான் படிக்கிறேன், மொத்தம் தெரிஞ்சுக்கிறோம் படித்தேன். ஏன்னா அப்போலாம் வந்து எப்போ கால் பார் வருதுன்னே தெரியாது, 1 இயர் கழிச்சு தான் பரிச்சு வரும். அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு ரிசல்ட் வரும். கவுன்சிலிங் மெத்தட் இப்பெல்லாம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. டிஎன்பிசி வச்சு ப்ரெஸ் மீட் வச்சு இத்தனாம் தேதி இவ்வளோ நான் டிக்ளேர் பண்றேன்றானே, இத்தனாம் தேதி இவ்வளோ வேகண்ட் வரும். இப்போ ஷெடியூல் போட்டுரு, ஆனுவல் ஷெடியூல் போட்டு ஷெடியூலே கிடையாது. இப்போ முன்னாலெல்லாம் எப்போ வருது, எந்த டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங்லாம் போக மாட்டான், இருக்கு. ஆன்லைன்ல சிலபஸ் நாங்க படிக்கிற காலத்துல சிலபஸே போடல, சிலபஸ் இல்ல, தெரியாது தெரியாது, சிலபஸ் இல்ல, வெப்சைட் இல்ல, வெப்சைட் இல்ல. டிஎன்பிசி பொது பொது அறிவு, பொது அறிவுனா என்னது, எல்லாதான் பல்புல என்ன இந்த டியூப்லைட் என்ன கேஸ் இருக்கு, பல்புல என்ன கேஸ் இருக்கு, இப்படியே தொண்டதா படிச்சேன். உங்களுக்கு எல்லாம் இந்த கிரவுண்டு பிக்ஸ் பண்ணிடுறான், பிளே கிரவுண்டு இதுதான் பிக்ஸ் பண்ணிடுறான், எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இல்லை. பாலைவனத்துல ஓடுறான்ற மாதிரி பொது அறிவு பொது தமிழ் இவ்வளவுதான் வார்த்தை.
போதையில இருந்து 200 क्वेश्चन है போதையில இருந்து 100 क्वेश्चन 300 प्लस 100 400 மார்க் பர்சன்ட் ஏப்பா போதையிலனா எதுமே தெரியாது அப்ப அப்படி இல்ல সিলেবাসா ஐம்பருங்க அப்படிங்களா 19 அதிகாரங்கள் தான் সিলেবাসல இருக்கு திருக்குறள் முதல்ல সিলেবাস உங்களுக்கு தெரியுறதுல கேக்குற எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது உங்களுக்குலாம் ஆப்பர்சூனிட்டி வாங்க நிறைய நடக்கும் விசி பார்த்துருவாப்ல நம்பி அட்மிஷன் போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு 85 பேருக்கு வாங்கி தருவாங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல 82-85 பேருக்கு போயிருவாங்க 100 பேர் அட்மிஷன் போட்டாங்க 85 பேருக்கு வாங்கி கொடுப்பாங்க செகண்ட் கவுன்சிலிங் இப்போ தேர்டு ஃபோர்த்து கொடுத்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கேட்குறப்ப ஏன்னா எக்ஸ்ட்ரா 7 விழுந்துருக்குனே 89 வரைக்கும் வாங்கிட்டோம்னே அப்படின்னு எவ்வளவு வந்து அட்மிஷன் பண்ணி 110 போட்டேனே 102 ரெகுலராக வந்தாங்கண்ணே அப்போ 110 அட்மிஷன் போட்டேனே 102 பேர் ரெகுலரா வந்தாங்கண்ணே அது ஒரு 4 பேர் சொத்த 4 பேர் சொத்தனே 94 89 அடிச்சிருக்கேன் கரெக்டா சூப்பர் வீடியா தோத்தது நல்ல இடத்துக்கு வந்து சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நம்பு வெற்றி உங்கள் காலடியில் வந்து விழுகும் விஜய் வந்து அது உறுதி கட்டுவோம் அனைவரும் வெற்றி அடை